சோ இதுதான் நம்மளோட பெல் டிரைவ் கிட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பைக்கோட ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து சேம் ஹாசிகா பைக்ஸ்க்கு வந்திருக்கோம். இதில் என்ன ஒரு வித்தியாசமான மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான மாடிஃபிகேஷனை விட நம்ம வண்டியை சூப்பர் பைக்காக மாற்ற போகிறோம். சூப்பர் பைக்காக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இவன் என்ன புதுசாக சொல்கிறான், புல்லட்டை வந்து சூப்பர் பைக்காக மாற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். எஸ் நம்ம வண்டியில் பெல் டிரைவ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் இதை சொல்கிறேன். ஸோ நம்ம பைக்கை வந்து பெல்ட் டிரைவாக மாற்றிட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லடாக் கொண்டு போகிறோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து பெல்ட் டிரைவாக மாற்றி லடாக் கொண்டு போகல. கொண்டு போனவங்களாக இருந்தாலும் வீடியோ போட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நம்ம வண்டியில் எலக்ட்ராவில் பெல்ட் டிரைவ் மாற்றி அதை சூப்பர் பைக்காக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம லடாக் கொண்டு போகிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் எல்லா வீடியோஸும் வரும். ஸோ சூப்பர் பைக்காக மாற்றினது அந்த பெல்ட் டிரைவை நீங்கள் போட்டதை வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற வீடியோஸ்லாம் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ வந்து அந்த பெல்ட் டிரைவ் கன்வர்ஷன் எப்படி பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அப்படின்ற வீடியோ தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோ போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, என் பேர் தினேஷ், நான் டிராவல் வீடியோஸ் அண்ட் பைக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஷாப்புக்குள்ள வந்தாச்சு. பெல் டிரைவ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னால எல்லா ஒரு வண்டியை வந்து செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, ராம்ப்ல ஏத்திட்டாங்க. அப்பா தான் மாத்த போறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல வந்து இவங்களோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம், டாப்போட எக்ஸ்பிளனேஷன் அந்த வீல் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஷாப்ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் மாடிஃபிகேஷன்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் மாடிஃபிகேஷனோட செகண்ட் பார்ட் வந்து இன்னும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ யார் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்க அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் பார்ட்டை வந்து சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அப்போ தான் வந்து நம்மளோட வண்டியில் இந்த பெல்ட் டிரைவை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்க, ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொண்டு போய் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டுடலாம் இப்போ என்னென்ன பண்ண போகிறாரு, இந்த வண்டியில் வந்து எந்தெந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்டே கேட்டுடலாம். சொல்லுங்கப்பா. அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை பெல்ட் டிரைவ் வந்து 2006 நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா 2500 போட்டிருக்கோம். லடாக் வந்து லாஸ்ட் டைம் மந்தில் வந்து ஒரு 1500 போயிட்டு வந்துருச்சு, ஆனால் அதோடைய டீட்டெயிலே அவங்க எதுவுமே கொடுக்கல. ஆனால் நம்ம கஸ்டமர் வண்டி தான் அது. இப்போ ரெண்டாவது வந்து ஒரு எலக்ட்ரா அனுப்புகிறோம், லடாக் அனுப்புகிறோம், அது ஒரு பெல்ட் டிரைவ் மாட்டி உங்களுக்கு அனுப்ப போகிறோம். அதோடைய ரிசல்ட் அவர் வந்து அந்த சேனலில் அதனுடைய பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவார். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் நல்லாயிருக்கும். அந்த பெல்ட்டு கிட்ட மாற்றத்தை பற்றி தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். அந்த பெல்ட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா பெல்ட்டு வந்து கேட்ஸ் பெல்ட், அது ஆர்லாம் வர பெல்ட்டு தான். அது புள்ளி மட்டும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நிறைய புள்ளி மேனுஃபேக்சரிங் இது வரைக்கும் சிட்டிக்குள்ளே கொடைக்கானல் ஊட்டி எல்லா ஹில்ஸுக்கும் போயிட்டு வந்துருச்சு, ஆனால் லடாக்கு போன வண்டி வந்து சரியான ரிசல்ட் கொடுக்கல. இப்போ அதுக்காக லடாக் ஒரு எலக்ட்ரா ரெடி பண்ணி அனுப்புகிறோம். இப்போ அந்த வண்டி தான் கிட்டு மாட்ட போகிறோம். அந்த கிட்டு நம்ம சன்னு தான் மாட்ட போகிறாரு, அது அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த அதுக்குண்டான வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சுரேஷ் இவரையும் பார்த்துருப்பீங்க, பரிச்சயமானவர். ஸோ நம்மளோட சேனலில் ஸோ இவர் தான் வந்து இப்போ நமக்கு வந்து பெல்ட் டிரைவை வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், அதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே மாற்ற போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெல்ட் டிரைவ் வந்து சேஞ்ச் பண்ற வீடியோவை வந்து நம்ம தான் பண்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சேனல்ல உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான ஒரு புல்லட்டுக்கு தேவையான மாடிஃபிகேஷன் எல்லாமே நம்ம சேனல்ல வரும். ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பெல்ட் டிரைவ் கிட்ட வந்து இது வரைக்கும் நானும் பார்த்தது கிடையாது, நிறைய வண்டியில இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து டைரக்டாகவும் பார்த்துருக்கேன், வீடியோலையும் பார்த்துருக்கேன். நம்ம வண்டிக்கு மாற்ற போகிற அந்த பெல்ட் டிரைவ் கிட், இவங்களே மேனுஃபேக்சர் பண்ண அந்த பெல்ட் டிரைவ் கிட்டை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காமிக்க போகிறாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முறை கேட்டேன், காமிங்க அதை நான் பார்த்துக்கிறேன், என் கண்ணால் பார்த்துக்கிறேன் அந்த கிட்டை அப்படின்னு சொன்னேன். பட் இது வரைக்கும் அவங்க என்கிட்ட காமிக்கவே இல்லை. இப்போ நமக்கு உங்களுக்கு
உங்களுக்காக அந்த பெல் டிரைவ் கிட் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ண அந்த பெல் டிரைவ் கிட் வந்து நம்ம கிட்ட காமிக்க போறாங்க. சோ நம்ம வண்டிக்கு மாட்ட போறாங்க. அது இதுலயே கூட அன்பாக்சிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த பெல் டிரைவ் கிட் நீங்க காமிச்சீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவேன். எஸ். ஸோ இதுதான் நம்மளோட பெல் டிரைவ் கிட். நம்ம வண்டிக்கு மாட்ட போற பெல் டிரைவ் கிட். ஸோ இதை பத்தி அப்பாவே சொல்லுவாரு. இது வந்து நம்ம இதுலயே மேனுஃபேக்சரிங் பண்றது. இது ஓகே. பெல்ட் மட்டும் யூஸ்ல இருந்து வர வைக்கிறோம். ஓகே. மற்ற புள்ளி எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் மேனுஃபேக்சர் பண்றது என்னென்ன வண்டிக்கு பண்றோன்றது இதுலயே போட்டுருக்காங்க. ஸோ இதுலயே வந்து பாக்ஸ்லயே போட்டிருக்காங்க என்னென்ன வண்டிக்கு வந்து இவங்க பண்றாங்க அப்படின்றத இந்த பாக்ஸ்லயே போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. மெயினான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் சேஞ்ச் பண்றது தான் இவங்களோட மெயின் ஜாபாவே இருக்கு. ரொம்ப வருஷமா வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை. ஸோ இது வந்து நம்மளுக்கு அன்பாக்சிங் இதுலயே பண்ணி காமிச்சிருந்தாரு. நம்மளோட வண்டி நானே பண்ணுமா இல்ல அப்பா பண்ணிட்டோம். ஸோ பெல் டிரைவ் கிட்டே வந்து நம்ம வண்டிக்குண்டான பெல் டிரைவ் கிட் வந்து அப்பா அன்பாக்சிங் பண்ணுறாரு. எஸ். இதுதான் வந்து நம்ம வண்டியோட பெல் டிரைவ் கிட். ஸோ இதுதான் நம்ம வண்டியில் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், 2013 நான் இந்த ஷோரூமுக்கு வந்து நான் வந்துட்டுருக்கேன். அப்போதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் நம்ம வண்டியில் வந்து இந்த பெல் டிரைவ் பண்ணணும்னு ஒரு ஆசை நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த விஷயம் ஃபைனலாக நடக்க போகுது. நம்ம வண்டியில் மாட்ட போகிறாங்க. ஸோ அதை அந்த ஒரு ஹாப்பினஸோட லடாக் ட்ரிப்பும் போக போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. எஸ். ஃபைனலி நம்ம வண்டியோட பெல் டிரைவ் கிட். இது என்னென்ன விஷயன்றது அப்பாவை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது கேட்ஸோட பெல்ட்டு. பெல்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பாலி செயின் சொல்லுவாங்க. பாலி ஊத்தின் மெட்டீரியல் பண்ணுறதுனால இது பாலி செயின். இது இது யூஎஸ்லேருந்து வர வைக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு புள்ளியும் பார்த்தீங்கன்னா பயங்கர டெஸ்டட் மெட்டல் எடுத்து டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 100,000 கிலோமீட்டர் ரன் பண்ணி ஓகே பண்ண பிறகு தான் நான் கஸ்டமருக்கு போட ஆரம்பித்தோம். இது டெஸ்ட் ட்ரைவில் வந்து 2006 ஆரம்பித்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி 100,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணி அதுக்கப்புறம் இதில் லைஃப்பை வந்து நாங்கள் 60,000-70,000 வரைக்கும் கொடுக்குறோம். ஆனால் 100,000 வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவில் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் வந்து டெஸ்டட் மெட்டீரியல். அதுக்கடுத்து ரேர் புள்ளி. ரேர் புள்ளி வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நம்ம மெட்டீரியல் பண்ணேன், அது காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்காக வந்து டை பண்ணி அலாய் டை பண்ணி ஸ்பெஷல் டை காஸ்ட் டை பண்ணி கிரேட் மெட்டீரியல் வந்து இந்த புள்ளியை பண்ணியிருக்கேன். என்னுடைய புள்ளியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரும் என்னுடைய கம்பெனி லோகோவும் இருக்கும். என்ன மாதிரி வெளியில் பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன்னு சில பேர் வெளியில் கொடுக்குறாங்க, அதை நம்பாதீங்க. என்னுடைய புள்ளியில் பார்த்தீங்கன்னா லோகோவும் என்னுடைய பேரும் இருக்கும், என் முனி என்ற பேரும் இருக்கும். இதுதான் ஒரிஜினல். நான் தான் முதல் முதல்ல 2006 அந்த பெல் டிரைவ் புல்லட்டுக்கு கொண்டு வந்தேன். என்னுடைய இதை பார்த்து நிறைய காப்பி பண்ணி பண்ணுறாங்க, ஆனால் யாரும் லைஃப் இல்லை. அந்த மாதிரி பார்த்து வாங்கி வண்டிக்கு நல்லதாக பார்த்து வாங்கி போடுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம். இதை இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது, ஆனால் 99% பிரச்சனை கிடையாது. எல்லாமே ப்ளஸ் தான். மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை, லூப்ரிகேஷன் தேவையில்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஸ்மூத்தான டிரைவிங். உங்களுக்கு இதை மாட்டிட்டு எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ டைட் வைக்கணும், என்ன லூஸ் வைக்கணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மைலேஜ் நல்லாயிருக்கும், வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். இந்த சேஞ்ச் பாயிண்ட் டென்ஷனே உங்களுக்கு இருக்காது. சடுக்கு சடுங்கு அடிக்கிறது, 500 கிலோமீட்டர் ஒரு வாட்டி மெக்கானிக் போய் அட்ஜஸ்ட் பண்ணுறது, லூப் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை எதுவுமே இதில் இருக்காது. உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ சுரேஷ் வந்து எப்படி இதை அசம்பிள் பண்ண போறாரு நம்ம வண்டியில் அப்படின்றத அப்பா இப்போ சில விஷயங்கள் சொல்லிட்டாரு. ஸோ இதில் இன்னும் இன்டெப்த்தாக என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு அப்படின்றத வந்து சுரேஷ் வந்து நமக்கு வந்து அசம்பிள் பண்ணிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த என்டையர் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ பண்ணலாமா சுரேஷ்? ஆர் யூ ரெடி? ஐ அம் ரெடி. ஓகே சுரேஷ், ரைட். ஹாய் கைஸ், நம்ம வண்டி தான் பெல்ட் கிட் மாட்ட போறோம். பெல்ட் கிட் மாட்டதுக்கு என்ன செக் பண்ணனும் பாத்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஸ்பிங் ஆர்ம் புஷ் இருக்கு செக் பண்ணனும். பாத்தீங்கன்னா லைட்டா ப்ளே இருக்கு, இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம். அது ஒன்று செக் பண்ணோம். ஸ்பாக்கெட் பே கைட்டதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு காட் ஃபஸ்ட்டு ஆயில் ட்ரெயின் பண்ணிக்கு இன்ஜின் ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம கிக்கரும் பிரீத்தர் டியூபோட இது சாக்கெட் கட்டணும். அப்புறம் நம்ம காயில் சாக்கெட்ஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ரெஸ் லூஸ் பண்ணி இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த போல்ஸ் எல்லாமே லூஸ் பண்ண போகிறோம். கைஸ் இப்போ இது ரிமூவ் பண்ணியாச்சு. இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் வீலில் கட்டிடுவோம். இப்போ நம்ம வீலர் ரிமூவ் பண்ண போகிறோம். பெரிய வீலர் ரிமூவ் பண்ண போகிறோம்.
ஸ்விங் ஆர்ம் ரிமூவ் பண்ண போகிறோம். இது ஏபிஎஸ் சென்சார் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் கவனமாக கைட்டுங்க. இந்த ஒயரு இது கைட்டாக சின்ன சென்சார் கட் ஆகிடும், அதனால் கொஞ்சம் அது கவனமாக கொஞ்சம் கைட்டுங்க. சிங்கம் கைட்டினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் ஸ்பிராக்கெட்டை கைட்ட போகிறோம். ஃப்ரண்ட் ஸ்பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் இருக்கும். இந்த நெட்டுக்கு இந்த நெட்டுக்கு லாக் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 46 பிட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோ. இது வந்து ஓல்டு செயின் ஸ்பிராக்கெட் நம்ம இப்போ கைட்டினது எல்லாம். இது வந்து ஃப்ரண்ட்டு புள்ளி செயின், இது ரியர் ஸ்பிராக்கெட், கேரட் பிளேட். நமக்கு வந்து இப்போ யூஸ் ஆகிறது வெறும் நம்ம பிரேக் ட்ரம்மு கேரட் பிளேட் மட்டும்தான், இது மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் ஸ்பிராக்கெட் பேரிங்கும் மீது எல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு ஸ்கிராப் தான் பண்ண போகிறோம். என்டையர் கிட்டு இப்போ எல்லாமே கைட்டியாச்சு. நம்ம இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்கும், ஏற்கனவே செயினில் ஓடினதுனால ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம், அது நம்ம கெரோசின் இல்லை பெட்ரோல் வச்சு எது வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கிரீஸு மண் எல்லாமே இருந்தது, இதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது இருக்கும். இதில் என்ன ஒன்று நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்னா, பெல்ட் மாட்டுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ரிப்பு தெரியும். இந்த ரிப்பை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணணும் பெல்ட் மாட்டுறதுக்கு, ஏன்னா இந்த புள்ளி மாட்டும் போது இடிக்கும் இங்கே. அதுக்காக இந்த ரிப்பை மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணுவோம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கவர் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த இது, ஏன்னா இதில் பர்ரெல்லாம் படும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒயிட் கிளாத் இல்லை எதனால் வேஸ்ட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணதுக்கப்புறம் நான் ஹேண்ட் கிரைனிங் வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த கிரைண்ட் பண்ணியாச்சு. நல்லா பார்த்துங்க, இவ்வளோ தூரம் கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த புள்ளியை இப்போ மாட்ட முடியும். ஃபஸ்ட்டு மாட்ட முடியல, இப்போ பார்த்தீங்கன்னா மாட்ட முடியுது. இது வந்து ஒரு ஒரு ஷாஃப்ட்டுக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் வரும். ஒன்று ஒன்று ஃப்ரீயாக போகும், ஒன்று ஒன்று லைட்டாக டைட் இருக்கும். டைட் இருந்ததுன்னா அப்படியே நம்ம இதை யூஸ் பண்ணுற பிட்டை வச்சு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி இது பண்ணி தட்டினதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்குதான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நெட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க. சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் செயின் இந்த பெல்ட் வேணாம், நம்ம செயின் மாதிரி வண்டி சேல்ஸ் பண்ணுறோம், இல்லை எனக்கு வேணாம் செயினே மாற்றணும் அப்படின்னா அப்படியே அப்படி மாட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை வராது. அதில் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி பெல்ட் மாட்டினாலும் மாட்டிக்கலாம். இது நியூமேட்டிக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது வந்து நம்ம பெட்ரூமில் வச்சோ இல்லை வச்சு கைட்டும் போது பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பிராக்கெட் உள்ளே போயிடும். அப்படி சப்போஸ் உள்ளே போயிடுச்சுன்னா இது ஸ்டக் ஆகும். அப்படி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு டயரில் வச்சு உள்ளே போல் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா உள்ளே போயிருந்தால் கூட வெளியில் வரும். அதுக்கப்புறம் கையில் இப்படி சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துங்க. எங்கேயுமே வரா இதாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மாட்டணும். இது இப்போ க்ளீனாக இருக்குது, எல்லாமே இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பெல்ட் சிங்காம் போவோம். சிங்காமில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் என்ன எப்படி இருக்கும் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு வரும். இது வந்து ஸ்விங்காமு, இந்த வண்டியிலேருந்து கைட்டினது ஸ்விங்காமு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸ்டே புஷ். இந்த ஸ்டே புஷ் வந்து பிளே இருந்தது அப்படின்னா நமக்கு அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வரும். இந்த பிளே இருக்குது பாருங்கள், இந்த பிளே இருந்ததுன்னா இதில் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற புஷ் பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் புஷ்ஷு கிடையாது. நம்ம வந்து இது ஒரிஜினல் புஷ் போட்டோம் அப்படின்னா இவங்க லடாக் போகிறாங்க, அங்கே ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ரோட்லாம் கவர்டாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் புஷ் நைலான் சீக்கிரம் இதுவாகிடும். அதுக்காக நம்ம மெட்டல் புஷ் அடிக்க போகிறோம். ஓல்டு வண்டி எடுத்து இதுக்கு ஆல்டர் பண்ணி நம்ம மெட்டல் புஷ் அடிக்க போகிறோம். அது இப்போ அந்த புஷ் எப்படி அடிக்க போகிறோம் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேல வந்து இந்த ரப்பர் வரும், இதில் செயின் வராயமாக இருக்குது. அந்த ரப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த ரிமூவ் பண்ணிட்டு இந்த செயின் கார்டையும் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இந்த செயின் கார்டு வந்து நம்ம பெல்ட் மாட்டினதுக்கப்புறம் போட முடியாது, ஏன்னா ரொம்ப பெருசு வரும் புள்ளி, அதனால இதையும் கட்டிடும். இதோ ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்டே புஷ் எப்படி அடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புஷ் எடுத்து இதிலேருந்து நைலானு நம்ம இப்போ எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது யூஸ் இல்லை இப்போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டே புஷ், ஓல்டு ஸ்டே புஷ் ரெண்டு. இது இப்போ நம்ம ரெண்டுத்துலையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இது ஓல்டு புஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் இருக்கும். இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 mm வந்து நம்ம ஆர்டினரி ஸ்டேவோட இந்த ஸ்டேக்கு வந்து இது புஷ் ஹைட் இருக்கும். அந்த புஷ் ஹைட்டுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டே அடிக்கிற பஞ்சு மேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mm ஸ்டெப் எடுத்துருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஒரே மெஷர்மெண்ட் ரெண்டு சைடும் வரணும். இல்லைனா ஒரு சைடு உள்ளேயும் ஒரு சைடு வெளியிலையும் போயிடும். அதுக்காக இந்த நம்ம இது ஸ்டெப் எடுத்துருக்கோம். கீழே பாட்டம் வைக்கிற மேண்டலையும் மேலே அடிக்கிற மேண்டலையும் வச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு புஷ் அடிக்கிறோம். இது வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ், இதில் தான் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஒன் சைடு அடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ஸ்டெப் புஷ் வந்து வெளியில் இருக்கும். இதுதான் 2.5 mm. இது ஒரே மாதிரி இருக்கணும். ஈவனாக ஈவனாக இருந்தால் ஸ்டே வந்து ஸ்ட்ரைட் இருக்கும். இது ஒன் சைடு உள்ளே போய் ஒரு சைடு இருந்தால் ஒன் சைடு வீல் வந்து ஒதுங்கிடும். வீல் ஒதுங்கிச்சுன்னா உங்களுக்கு மட்காடு ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும். நம்ம இன்னொரு மேண்டல் வைக்கிறோம்.
இது பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு சைடும் புஷ் அடிச்சாச்சு, ஒரே மாதிரி கேப் ஒரே மாதிரி இருக்கு. இதால்தான் இப்ப நம்ம இதை வண்டியில பிக்ஸ் பண்ண போறோம். டேஸ்டிங்கா நம்மள புஷ் அடிச்சாச்சு. புஷ் அடிச்சதுக்கு அப்புறம் பெல்ட் கிட்ல இருந்து பிளேஸ் பண்ண ஃப்ரண்ட் புள்ளி மாட்டியாச்சு. ஃப்ரண்ட் புள்ளி மாட்டினதுக்கு அப்புறம் பெல்ட் நம்ம உள்ள இன்சர்ட் பண்றோம். பெல்ட் பாத்தீங்கன்னா கேட்ஸ் பாலி செயின் கார்பன் ஃபைபர் யூஎஸ்ஏ. இப்போ இதை நம்ம மாட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் மாட்டலாம், பெல்ட்டு எந்த பொசிஷன் வேணாலும் மாட்டலாம். இந்த சைஸ் இப்படி தான் மாட்டணும் அப்படிலாம் கிடையாது, பெல்ட் எப்படி வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் பெல்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே ஃபோல்ட் பண்ணக்கூடாது. பெல்ட்டு இவ்வளோதான் அப்படியே தான் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உள்ள இருக்கிற கார்டு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா பெல்ட்டுக்கு வாரண்டி கிடையாது. அதனால் கார்டை உடையாமல் பார்த்துக்கணும். கார்டு உடஞ்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எப்படி என்ன எப்படி அதனால் பெல்ட் இதுவாக ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் ஃபோல்டபிள் இப்படி தான் பண்ணணும், ஃபுல் ஃபோல்டபிள் பண்ணக்கூடாது. பெல்ட்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம இப்போ ஸ்விங் ஆஃப் மாட்ட போகிறோம். ஸ்விங் ஆம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் சீல் ரெண்டு சைடும் வரும். அந்த டஸ்ட் சீல் நம்ம போடணும். ஸ்டே புஷ் அடிச்சிருக்கோம் சொல்லிட்டு இந்த டஸ்ட் சீலை ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த டஸ்ட் சீலை நம்ம திருப்பி கிரீஸ் பேக் பண்ணிவிட்டு அப்படியே போடணும். இது வந்து நம்ம கைட்டின ஓல்டு ரியர் ஸ்பிராக்கெட்டு. இதுலேருந்து நம்ம பேரிங்கும் ஆயில் சீல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பெல்ட் கிட்டில் பண்ண போகிறோம். பையன் செட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண போதும் நம்ம இதை மேனில் அடிக்க போகிறோம். பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணி பேரிங்க இதில் நியூ பெல்ட் கிட் புள்ளியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டி ஸ்விங்காமில் மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம புள்ளியில் வந்து பேரிங் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பழசில் நல்லா இருந்தது பேரிங், அதனால் இப்போ நம்ம புது பெல்ட் ஸ்பாக்கெட்டுக்கு மாற்றியாச்சு பேரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ போயிருந்தது, பிரேக் ஷூ வந்து நியூ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ட்ரம்ல ஏர் தான் செக் பண்ணிங்க, ஃப்ரீயாக தான் க்ளீனாக இருக்கா பார்த்துங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் மாட்ட போகிறோம். இப்போ நம்ம பெல்ட்டுக்குள்ளேயே மாட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா பெல்ட் மாட்டின பிறகு அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் ஃப்ரண்ட் புள்ளிக்கு உள்ள தான் இருக்கணும். வெளியே வந்தாலும் சுற்றும் போது இந்த பெல்ட் வந்து இந்த புள்ளியில் இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். யுஎஸ்ல சுற்றினாலும் இந்த பொசிஷனாக இருக்கும். ஃபார்வர்டு சுற்றிட்டு பெல்ட் வெளியே வந்ததுன்னா ஸ்விங்காமில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி யுஎஸ்ல சுற்றி பெல்ட் வெளியே வந்தாலும் ஸ்விங்காமில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்விங்காமில் ப்ராப்ளம் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆக்சுவலி இந்த பக்கம் போடும்போது ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போகணும். ரைட் சைடில் பெல்ட் வருதுன்னு சொன்னால் இந்த ஸ்விங்காம் வந்து இந்த சைடில் பெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். லெஃப்ட் சைடில் பெண்ட் ஆயிருன்னு அர்த்தம். உள் சைடில் போய் பெல்ட் உள்ளே போகுதுன்னு சொன்னால் ஸ்விங்காம் வந்து உள் சைடில் அப்படி பெண்ட் ஆயிருன்னு அர்த்தம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஆக்சில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போகாமல் கொஞ்சம் மேல் சைடோ இல்லை கீழ் சைடு ஆக்சில் போயிடுச்சுன்னா இந்த ஸ்விங்காமில் வந்து பெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சில் வந்து வண்டியை பார்த்தா மாதிரி உள்ளுக்கு போனாலும் ஸ்விங்காமில் பெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆக்சில் வந்து வெளியில் போனாலும் ஸ்விங்காமில் வந்து பெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் தான் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதே பெல்ட் ஓடும் போது ஒரே ஸ்ட்ரைட்டில் ஓடும். லெஃப்ட்டும் போகாது லைட்டும் போகாது, ஸ்ட்ரைட்டில் இருக்கணும். அதே மாதிரி புள்ளி நடுவில் இந்த பெல்ட் நடுவில் இருக்கணும். புள்ளி பிளாஞ்சி ஓட்டி லைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அலைன்மெண்ட் பக்கா அலைன்மெண்ட்டுன்னா இந்த புள்ளி பெல்ட் வந்து பிளாஞ்சிலேருந்து ஒரு 1 mm 2 mm கிளியரன்ஸ் இருந்ததுன்னா பெல்ட்டோட லைஃப் நல்லாயிருக்கும், நாய்ஸ் இருக்காது. மெயினா வந்து இந்த அலைன்மெண்ட் இப்படி தான் செக் பண்ணணும். பெல்ட்டோட டைட் பார்த்தீங்கன்னா அழுத்தும் போது ஒரு 1/2 inch பெல்ட் வந்து நம்ம கீழே அழுத்துற மாதிரி இருக்கும். இந்த விரல் எடுத்ததுன்னா 1/2 inch பெல்ட் வந்து அழுத்துற மாதிரி இருக்கும். குண்டா இருக்கிறவங்க ஒரு 150-200 kg இருக்கிற 160 kg இருக்கிறவங்கன்னா அவங்கள வண்டியில் உட்கார வச்சு ஸ்டாண்டை விட்டு இறக்கிட்டு உட்கார வச்சு பாருங்க. இந்த லூஸ் இருந்ததுன்னா ஓகே, இந்த லூஸ் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் வந்து ஜாஸ்தியாக லூஸ் வைங்க. இப்போ 20 வச்சுக்கிறான்னு வச்சுங்க, அநேகமாக 19 வச்சு அவர் உட்கார வச்சு பாருங்க. அந்த லூஸ் இருக்கணும். அந்த லூஸ் அதே மாதிரி நிறைய அதிகமான லூஸ் இருக்கக்கூடாது, அதிகமான டைட்டாக இருக்கக்கூடாது, மினிமமாக இருக்கணும். அதிகமான லூஸ் இருந்தால் என்ன ஆகும்னா பெல்ட் வந்து பல்லுக்கு மேலே ஏறிடும். டோட்டலாக ஒரே டைமில் பல்லுக்கு மேலே ஏறும்போது பெல்ட் கட் ஆயிடும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்தாலும் ஓவர் லோடில் பெல்ட் கட் ஆயிடும். இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் வச்சு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த பெல்ட் வந்து லூஸ் மட்டும்தான். ஒரு 5000 km 6000 km ஓடிச்சுனா கொஞ்சம் லூஸ் வரும். வரும்போது ஒரு ஸ்டெப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 km வரைக்கும் லூஸ் வராது. அடுத்து வந்தீங்கன்னா ஒரு 20,000 km ஒரு ஸ்டெப் வந்து டைட் வைக்க வேண்டியது வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. இப்படியே மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
60 80 வரைக்கும் ஈஸியா இந்த பெல்ட் வந்து லைஃப் இருக்கும். இப்போ நம்ம ஸ்பிராக்கெட் மாட்டியாச்சு. ஸ்பிராக்கெட் மாட்டதுக்கு அப்புறம் வீல மாட்ட போறோம். வீல் பேரிங் செக் பண்ணுங்க. பேரிங் போயிருந்தா மாத்திடுங்க. வீல் ரப்பரையும் செக் பண்ணுங்க. வீல் பேரிங்கும் ரப்பரும் இதுல நல்லா இருக்கு. அதனால நம்ம அப்படியே மாட்ட போறோம். இந்த வீல் ஆக்கி செட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் இருக்கும். இந்த கவுண்டிங்கில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. இந்த 20 வந்து அதே மாதிரி அந்த சைடும் அதே கவுண்டிங்கில் வைக்கணும். 20 வச்சதுக்கப்புறம் நம்ம நெட்டை போட்டு டைட் பண்ணும். வீல் டைட் பண்ணதுக்கப்புறம் வீலை ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள். வீலை மாட்டினதுக்கப்புறம் ஒரு வாட்டி அலைன்மெண்ட் செக் பண்ணணும். வீலை சுற்றி பார்த்தா இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் சுற்றும் போது பெல்ட் வந்து வெளியில் வரக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. பின்னாடி அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுற்றினாலும் பெல்ட் வெளியில் வரக்கூடாது. அவ்வளோ செக் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அவுட்டர் கேஸை மாட்ட போகிறோம். அதே மாதிரி பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளெக்சிபிள் நம்ம இந்த அளவுக்கு வந்து பெல்ட் டைட் இருக்கணும். இது ரொம்ப லூஸ் வச்சோம் அப்படின்னா டூத் ஃபெயிலியர் ஆகும். நம்ம ஜம்பிங் ஏதோ பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த டூத் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால ஃபெயிலியர் ஆகும். அதனால் இந்த டைட் இருக்கணும். வீல் டைட்டாக இருக்கே அதனால் பெல்ட்டை லூஸ் வைப்போம் அப்படின்னு வைக்கக்கூடாது. இந்த டைட் வச்சால் தான் அந்த பெல்ட்டுக்கோட கம்ஃபர்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரன்னிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆகிடும். இந்த பெல்ட் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த நெட்டை நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணோம். டைட் பண்ணும்போது லாக்கை மடிக்கல. இப்போ நம்ம லாக்கை மடிச்சிடணும். இதை இதுக்கப்புறம் இதுக்கு கேஸ்கெட் போட்டு மாட்டணும். இதை நம்ம இந்த அவுட்டர் கேஸ் ஃபஸ்ட்டு கயிட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புஷ் இருக்கும். இந்த புஷ் வந்து எப்பயுமே நம்ம கயிட்டும் போது ஆயிலில் விழுந்துடும். இந்த புஷ் பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரேல விழுந்துடும். அதனால் அதை கவனமாக எடுத்து போகணும். ஒரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் கீழே விழுந்துடும். கயிட்ட சொல்லும் இந்த ஓரிங் மெயின். இந்த ஓரிங் இல்லைன்னா ஆயில் ப்ரெஷர் மேலே போகாது. ஆயில் ப்ரெஷர் மேலே போச்சுன்னு போகலன்னா உங்களுக்கு வால்வெலாம் ஆயில் ஏறாமல் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் திருப்பி கயிட்டி மாட்டும் போது இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிங்க இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கிரைண்ட் பண்ணியிருக்கோம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் பண்ணிவிடுங்க. ரெண்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம கேஸை மாட்டியாச்சு. கேஸை மாட்டினப்போ ரெண்டு ஸ்க்ரூ சும்மா போட்டு இந்த வீலை சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்து ஏதாவது ரப்னஸ் இருக்கா இல்லை டைட்னஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம கட்டிட்டு கேஸ்கெட் போட்டு கேஸை மாட்டிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்கெட் இப்போ போட்டுட்டு நம்ம கேஸ் மாட்ட போகிறோம். ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டு இது. சீலண்ட் போட போகிறோம். சீலண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு போட்டால் போதும். ஒன் சைடு தேவையில்லை. சீலண்ட் போடும்போது இந்த ஹோல்ஸ் கவர் ஆகாமல் போட்டுங்க. சீலண்ட் வந்து ரொம்ப நைஸாக போடணும். ரொம்ப சாலிடாக போட்டிங்க அப்படின்னா ஆயில் ஏறும் போது பார்த்தீங்கன்னா காஞ்ச பிறகு ஆயிலோட ப்ரெஷர் எல்லாம் உள்ளே டஸ்ட் போயிட்டு அது ஆயிலை வந்து சப்ளை இல்லாமல் பண்ணிவிடும். அதனால் ரொம்ப நைஸாக போட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேசிங்கில் வந்து இந்த ரப்பர் அண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் நிறைய வரும். சிலக்கு நிறைய கம்ப்ளைண்ட்டே அதுதான். இதில் வந்து இங்கே ரப்பர்லேருந்து வருதுன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரப்பர்லேருந்து ஏன் வருது பார்த்தீங்கன்னா இது ரப்பர் இது ஹீட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். மெட்டீரியல் சாஃப்ட் ஆச்சுன்னா என்னன்னா ஏர் மாதிரி இதுவாகும். அது லைட்டாக வரும். அது நம்ம எப்பயுமே வண்டி தொடச்சோன்னா தெரியாது. வண்டி தொடக்காதவங்களுக்கு இதுவாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சீலண்ட் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்ப போட்டு ரொம்ப உள்ளாக போடக்கூடாது. நைஸாக போட்டுட்டிங்கன்னா ரெண்டு சைடும் போத் சைடு போட்டிங்கன்னா போட்டுட்டு இந்த ரப்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் நின்றுடும். இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணிவிடுவோம். டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயர் நம்ம கயிட்டின ஃபஸ்ட்டு கயிட்டின ஒயர் போட்டுருவோம். இப்போ எல்லாருக்கும் முடிச்சாச்சு. நம்ம இந்த கேஸ்லாம் மாட்டி எல்லாமே டைட் பண்ணியாச்சு. கடைசியாக இந்த ட்ரெயின் போல்டு போடுறோம். ட்ரெயின் போல்டு போட்டதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு நம்ம டெஸ்ட் டிரைவ் பார்க்க போகிறோம். இது த்ரெட்டு ஏற்றும் போது கரெக்டாக ஏற்றணும். அப்படி இல்லைன்னா த்ரெட்டில் மர போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி கரெக்டாக ஏற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயில் கேப் கயிட்டுருங்க. இதில் தான் ஆயில் ஊற்றணும். இதில் வந்து 2.5 to 2.6 ஊற்றலாம். ஆயில் வந்து நம்ம ஊற்றுறது வந்து 15W50 கிரேட் பவர் ஊற்றணும். அது மோட்டாரில் என்ன கம்பெனி இதெல்லாம் ஊற்றலாம். கொஞ்சம் பிராண்டடாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2.5 liters வரும். கரெக்டாக 2.5 liters ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வண்டி 3 liters ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வண்டி ரஃப் ஆகிடும். இது நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுனால 2.5 liters வரும். சப்போஸ் நம்ம ஆயில் இப்போ தான் மாற்றிருக்கோம் வெறும் பெல்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆயிலே நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு மேக்ஸிமம் அந்த ஆயில ட்ரைன் பண்ண ஆயில ஃபில்டர் பண்ணி ஊற்றுங்க. அப்படியே ஊற்றாதீங்க. ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஊற்றிட்டு லென்ஸ் காட்டுறேன். எங்கே ஆயில் லெவல் செக் பண்ணணும்னு இங்கே லென்ஸ் இருக்குது. இப்போ கிளாஸு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ரெண்டு மினிமம் மேக்ஸிமம் வரும். இந்த டாப் லெவல் வரைக்கும் ஆயிலில் வந்து ஃபில்லாக இருக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா தெரியுங்களா இப்போ லெவல் வந்துருச்சு. அவ்வளோதான். இதான் லெவல் உங்களுக்கு. இது நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆயில் லெவல் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து கீழே இறக்கி ரேம்ப்லேருந்து இறக்க போகிறோம். இறக்கி டெஸ்ட் டிரைவ் பண்ண போகிறோம். டெஸ்ட் டிரைவ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எடுத்துருக்கோ பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் ஃபுல் ரைடு பண்ணி பார்க்கலாம். பண்ணியாச்சு. எது ஒர்க்கும் இல்லை.
நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ வண்டி முன்னே விட இன்னும் ஸ்மூத் ஆகி போச்சு. தினேஷ் ஓட்டி பார்த்து அவரும் அவரோட கம்பெனி எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வண்டி இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி வண்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. டெஸ்ட் டிரைவ் பண்ண போகிறேன். அவர் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஓட்ட போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து பெல்ட் டிரைவ் போட்டு நான் ஓட்ட போகிறேன். அதுவும் நம்ம வண்டி சூப்பர் பைக்காக மாறினதுக்கப்புறம் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பெல்ட் டிரைவ் போட்டு ஓட்டுறது. டெஸ்ட் டிரைவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். போயிட்டு வந்துடுறேன். வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அந்த வைப்ரேஷன் பெருசாக தெரியல. அண்ட் இங்கே வந்து லாங்காக ஓட்டுறதுக்குண்டான சிச்சுவேஷன் கிடைக்கல. இப்போ வந்து வண்டி லாங்கில் கொண்டு போக போகிறோம். அண்ட் ரெண்டு நாள் வந்து ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அந்த ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து சூப்பர் பைக் கான்செப்டை வந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம் நம்ம வண்டியில் அப்படின்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுரேஷ்ட்டு டாட்டா பைப்பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டினியூ. ஸோ கைஸ், ஃபைனலாக வண்டி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சுரேஷ் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. வண்டி வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணதில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அண்ட் சுரேஷ்க்கு ஒரு தேங்க்ஸ். அண்ட் இவர் பேர் வந்து பரத். இவர் வந்து மெக்கானிக் ஷாப்பில் ஒன் ஆஃப் த மெக்கானிக். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த பெல்ட் டிரைவ் மாற்றினதில் அவருக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க சுரேஷ், இப்போ நிறைய வண்டிக்கு மாத்திருக்கீங்க. ஸோ இந்த வண்டிக்கு மாற்றும் போது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் BS6 இப்போ தான் பண்றீங்களா இல்ல ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா? ஆல்ரெடி பண்ணிருக்கு, எல்லா வண்டிக்கும் பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் நம்ம டேக் கேர் எடுத்துருக்கோம். ஏன்னா லடாக்கு போறதுனால கொஞ்சம் கேர் பண்ணி எடுத்து மாட்டிருக்கோம். நல்லா வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகே, இதுல ஒன்றும் ஒரு இதுன்னா உங்களுக்கு டிராபேக் எதுவும் கிடையாது, ஸ்மூத்தா இருக்கும், லைஃப் வரும். அதே மாதிரி இதுல வந்து என்னன்னா ஹை ஸ்பீட்ல போகும்போது கியர் கட் பண்ணாம ஓட்டுங்க. அது ஒரு இதுதான் நம்ம சஜஷன் கொடுக்க முடியும். மற்றபடி வேற எதுவும் உங்களுக்கு நீங்க எப்படி சோ பிளஸ் மைனஸ் பாத்தீங்கன்னா மைனஸ் வந்து ஹை ஸ்பீட்ல வந்து கியர் கட் பண்ண கூடாது. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்பயுமே செயின்ல ஓட்ட மாதிரியே ஓட்டலாம். ஹை ஸ்பீட்ல மட்டும் கியர் கட் பண்ணாம ஓடும், ஸ்லோல ஒன்றும் ஆகாது. ஹை ஸ்பீட்ல பண்ணும்போது டூத் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி வண்டி உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும், ரைட் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த செயின் ஐஸோட இதுல இப்போ கன்வெர்ட் பண்ணி இன்ஜின் ஐஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்மூத் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க, வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சுரேஷ் வந்து பர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொடுத்துறாரு. சுரேஷ்க்கும் பரத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் யாருக்கு சொல்லிக்கணும்னா அப்பாக்கு முனியன், அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம், எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் வந்து 2013 நான் ஆசைப்பட்டது இந்த விஷயம். அந்த விஷயம் இப்போ நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ. அண்ட் இந்த ஷாப்போட அட்ரஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும், நான் உங்களுக்கு கீழே ஷாப்போட அட்ரஸ் கொடுக்குறேன். அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ காஸ்டிங் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்கு, அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாவே அவங்களே சொல்லுவாங்க எல்லா டீட்டெயிலும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த பெல்ட் டிரைவ் நீங்கள் மாற்றணும், உங்கள் வண்டிக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம சேனலில் நீங்கள் சொன்னீங்கன்னா. தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.